நம்ம இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். நம்ம எல்லாருமே December 31st அன்றைக்கி பயங்கரமாக பார்ட்டி பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ரெசல்யூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக 1ஆம் தேதியிலேருந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லா January 1st பண்ணிகிட்ருக்கோம். ஏன் வந்து January 1st வந்து நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நியூ இயர் அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஸ்டார்ட் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெசபோட்டாமியா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 BC முன்னாடி வந்து ஒரு சிவிலைசேஷன். இப்போ கரண்ட்டாக அந்த சிவிலைசேஷன் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, ஈராக் அந்த இடத்துல தான் இந்த சிவிலைசேஷன் வந்து உருவாச்சு. இந்த சிவிலைசேஷன் எல்லா சிவிலைசேஷனுமே அந்த காலத்தில் வந்து ஒரு ரிவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சிவிலைசேஷனுமே வந்து டைக்ரஸ் யூஃபேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிவிலைசேஷன் இருந்திருக்கு. இவங்க எதை பேஸ் பண்ணி நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் சீசன் தான், அதாவது மார்ச்லேருந்து ஜூன் அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல. அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து நியூ இயர் ஸ்ப்ரிங் சீசன் அப்போ கொண்டாடி இருக்காங்க. இது வந்து ஒரு 11 days வந்து ஒரு ஹாலிடே மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரூம் அவங்களோட வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து காடுக்கு வந்து தேங்க்ஸ் தெரிவிக்கிறது, அதெல்லாமே வந்து இந்த நியூ இயர் டேஸில் வந்து இந்த மெசபோட்டன் சிவிலைசேஷனில் மக்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லுது. இஜிப்டியன்ஸுமே வந்து இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சூஸ் பண்ண டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜூலை டைம். ஏன் அப்படின்னா, அவங்க ஜூன் டைமில் வந்து அவங்க வந்து நெயில் லிவரில் வந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ஃப்ளட் வரும். ஸோ நாங்கள் வந்து ஜூலையில் வந்து நியூ இயரை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நியூ இயரை வந்து ஜூலையில் சூஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து இந்த பர்ஷியன் மியூசிக்கு இதெல்லாமே வந்து பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து அந்த கல்ச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு. எதில் அப்படின்னா, இந்த இஜிப்டியன் சிவிலைசேஷனில். இதுதான் வந்து ரொம்ப பழைய சிவிலைசேஷன் எப்படி வந்து நியூ இயரை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து இந்த ஃபுட்டு, அதுக்கப்புறமா காடுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அப்புறமா வந்து அவங்க டெப்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பே பேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நியூ இயரில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து ஜூலியஸ் சீசர் வந்து ரோமுக்கு வந்து எம்பரராக வராரு இன் 45 BC. அந்த டைமில் வந்து வராரு. அவர் வந்த உடனே நிறைய மேத்தமெட்டிஷியன், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்குன்னு ஒரு கேலண்டர் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுக்கு முன்னாடி இருந்த கேலண்டர் எல்லாமே வந்து மூனை பேஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து சன்னை பேஸ் பண்ணி கேலண்டர் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி கொண்டு வந்த அந்த கேலண்டர் பேர் தான் ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து January 1st வந்து நியூ இயராக பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜான்வரி ஏன் அப்படின்ற பேர் வச்சாங்க அப்படின்னா, ஜேனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காட் இருந்திருக்காரு ரோமில். இவர் இது இவரை வந்து எதுக்கு வழிபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இவரை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. இவரோட அந்த ஃபேஸே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேஸ் வந்து பின்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும், இன்னொரு ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின்னாடி பார்க்குறது வந்து நம்மளோட பாஸ்ட்டு, அண்டு ஃப்ரண்ட்டில் பார்க்குறது நம்மளோட ஃப்யூச்சர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜான்வரி மந்த்துமே வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னு டிசம்பர், அது வந்து போன வருஷம், முன்னாடி வந்து ஃப்யூச்சர் இருக்குது. அதனால இதை வந்து January 1st வந்து நம்ம நியூ இயராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஜூலியர் சீசர் கொண்டு வந்தார். இந்த பீரியடில் வந்து இவங்க எப்படி இதை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தேங்க்ஸ் கிவிங் இந்த மாதிரி, அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றது, இந்த மாதிரிலாம் வந்து இந்த ரோம் கல்ச்சரில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஏஜில் வந்து யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த January 1st நியூ இயராக கொண்டாடுறதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த கேத்தாலிக் சர்ச்சை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க வந்து இந்த ரோமன்ஸ் சொன்னதை வந்து நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி, நம்ம வந்து புதுசாக ஒரு நாள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ண நாள் தான் வந்து இந்த March 25 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிறிஸ்மஸுக்கு கரெக்டாக ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி வர நாள். இது வந்து அவங்க கிறிஸ்டின்ஸ், இந்த கேத்தாலிக் கிறிஸ்டியானிட்டியில் வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள்னே சொல்லலாம். அன்னைக்கு நம்ம வந்து நியூ இயராக கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி யூரோப்பியன் சொன்னாங்க. பட் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வந்து அவங்க வந்து சீக்ரெட்டாக வந்து January 1st வந்து நம்ம கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டாடு, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அது அடாப்ட் ஆயிடுச்சு. அதுவுமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இருந்தனால அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய நாடை வந்து காலனைஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயுமே இந்த January 1st அப்படின்றது வந்து நியூ இயர் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்படியே டைம் போக போக யூரோப்பில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கேலண்டர்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு கன்ஃபியூஷனை வந்து கொண்டு வந்தது. ஸோ நம்ம ஒரு கேலண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல வந்து யூரோப்பியன்ஸ் வந்து முயற்சி எடுத்தாங்க. அப்போ தான் 1582 ப்ராப் கேயோரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து
கிரெகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லி அந்த கேலண்டரை வந்து கண்டுபிடிச்சாரு. அதுலேயுமே வந்து ஜான்வரி 1st தான் வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேலண்டரை தான் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் யூரோப் வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து காலனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க போக போக இந்த ஜிகோரியன் கேலண்டரை வந்து அப்படியே வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இப்போ எல்லாருமே வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலுமே இந்த ஜான்வரி 1st ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அது நிறைய பேர் என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு நியூ பிகினிங் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து சரி ஓகே பாஸ்ட்ல நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதை அப்படியே விட்டுட்டு ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஒரு புது மனிதராக வந்து நல்ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ஜான்வரி 1 வந்து மோட்டிவேஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஜான்வரி இந்த டைம் அதாவது ஒரு இயர் எண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நம்ம ரிலேட்டிவ்ஸை நிறைய பேரை மீட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் போவோம். பட் அப்படியே போக 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 அந்த நவம்பர் டிசம்பர் இந்த டைம்லலாம் வந்து நிறைய ப்ரெஷர் நிறைய டிப்ரெஷன் வரும். அப்புறம் வந்து அந்த 31st அப்படின்ற ஒரு பார்ட்டியாக நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம், திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை வரும், திருப்பி புதுசாக இது வந்து ஒரு சர்க்கிளாக வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஜான்வரி 1st அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருந்திருக்கு. ஹிஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இது. நம்ம போன வருஷம் வந்து எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டுருக்கலாம், எவ்வளோ நெகட்டிவிட்டி வேணால் இருந்திருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு இப்போ புது வருஷம் ஆரம்பிக்குது. இதுக்கு நம்ம ரெசல்யூஷன் எடுத்து கோல்லாம் செட் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணோம், நம்மளை சுற்றி இருக்கவங்களை இம்ப்ரூவ் பண்ணோம், பெரிய பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்ணோம், அந்த மாதிரி மைண்ட் செட்டோட போகிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்.